வங்கக்கடலில் தீவிர புயலாக நிலை கொண்டிருந்த அசானி புயல் வலுவிழந்து புயலாக மாறி இன்று மாலை காக்கிநாடா விசாகப்பட்டினம் அருகே கரையை கடந்து ஒடிசா நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசானி புயல் நாளை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக ஆந்திர கடலோர பகுதிகளில் மணிக்கு 95 கிலோமீட்டர் வேகத்திலும் ஒடிசா கடலோர பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குண்டூர், கிருஷ்ணா, ஸ்ரீகாகுளம் உட்பட ஆந்திராவின் கடற்கரையோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உஷார் நிலை அமலாகியுள்ளது. விசாகப்பட்டினம் மற்றும் கோதாவரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. அசானி புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள ஆந்திர அரசு தயார் நிலையில் இருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியுள்ளார். புயல் பாதிப்பு முன் ஏற்பாடுகளை பார்வையிட்ட அவர் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே 454 நிவாரண முகாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படைகள் 50 குழுக்களாக பிரிக்கப்பட்டு மீட்பு பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று உள்ளூர் அரசு நிர்வாகங்கள், காவல் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரும் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அசானி புயல் ஆந்திராவின் மசிலிப்பட்டினத்தில் இருந்து தென்கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவில் இருந்து தென்மேற்கில் 140 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்தில் இருந்து தென்மேற்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஒடிசாவின் கோபால்பூருக்கு தென்மேற்கில் 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புரிக்கு தென்மேற்கில் 630 கிலோமீட்டர் தொலைவிலும் அசானி புயல் மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதனிடையே அசானி புயல் காரணமாக தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் மழை நீடிக்கும் நிலையில் இரண்டாவது நாளாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து விசாகப்பட்டினம், விஜயவாடா, ஹைதராபாத், பெங்களூரு, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், ராஜமுந்திரி உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்படும் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயலால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.